நம்ம சேனலுக்கு யாரோ சூனியை வச்சுட்டாங்க, அதனால தான் வியூஸே வர மாட்டேங்குது. எடுக்கிறேன், சூனியத்தை எடுக்கிறேன். ஹே காய்ஸ், நான் தான் உங்கள் லாஸ்டர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் காமனாக சொல்கிற ஒரே ஒரு விஷயம், நம்ம போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து யாருக்கும் வரதில்லை அப்படின்னா, அதனால தான் நமக்கு வியூஸே அதிகமாக வர மாட்டேங்குது. ஏன்னா நம்ம போடுற வீடியோஸ் வந்து ப்ராப்பராக சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து சரியாக போகிறதில்லை, அதுதான் ரீசன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் லாஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்துருங்க. அதே மாதிரி லாஸ்ட் டைம் நான் லைவ் சும்மா செக் பண்ணலாம்னு தான் வந்தேன், அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நிறைய பேர் ஏன் சொல்லாமல் வந்தீங்கன்னு திட்டிகிட்டு இருந்தாங்க. அப்படி தான் நேற்று லைவ் வந்தேன், பட் யாரும் அவ்வளோவா வரல. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் லைவ் வரப்போ கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் போஸ்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலோட அப்டேட்ஸ் எல்லாமே நீ அதில் நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். லாஸ்ட் எபிசோட் பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஐயோ உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஏதாவது ஆகிருக்குமோ இல்லை ஸ்டோரி ஏதாவது முடிஞ்சிருமோன்னு நினச்சி ரொம்ப பயந்துட்டோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இல்லைங்க, இப்போதைக்கு இந்த ஸ்டோரி வந்து முடியாது. என்கிட்ட சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டாகவும் நிறைய இருக்குது. யாரும் ஒரி பண்ண வேணாம், ரொம்ப நாள் கண்டினியூ ஆகும். அதே ஆர்வத்தோடு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா தீபாவளி அதுமா வாள் கூட சுற்றிட்டு இருக்கியான்னு எவனோ எங்கள் வீட்டுக்கு கால் பண்ணி போட்டு கொடுத்துட்டான். அம்மாவும் என் மேலே செம்ம காண்டில் இருக்காங்க. இவன் வேறு வீட்டுக்கு போகிற ஆர்வத்தில் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ரெடியாக நின்றுட்டுருக்கா. எனக்கு வேறு வீட்டுக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குது. இவகிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரில. சரி, நானே ஒரு முடிவு பண்ணேன். எப்படி இருந்தாலும் ஒரு நாள் இவரை நான் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ண தான் போகிறேன். அதை இன்றைக்கே பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வழியாக அவளை கூட்டிகிட்டு நாங்கள் இருந்து கிளம்புனேன். மழை வேறு இன்னும் நிற்கவே இல்லை, இன்னும் பெஞ்சிட்டே தான் இருக்குது. எங்கள் ஏரியாவில் இருக்க எல்லாருமே என்னை ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஆமாங்க, எங்கள் ஏரியாவில் நான் ரொம்ப நல்ல பையன். எங்கள் அம்மாக்கிட்ட கூட எல்லோரும் அடிக்கடி சொல்லுவாங்க, உங்கள் பையன் இருக்கிற இடமே தெரியலன்னு. இவனா ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போகிறான்னு எல்லோரும் ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் எதுவும் கண்டுக்கல, ஏன்னா இதை விட எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, அதை போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வீட்டு வாசலில் ரெண்டு பேரும் நின்றுட்டுருக்கோம். எங்கள் வீடு வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது, அதனால் பைக்கை நிறுத்திட்டு அவளை கூட்டிகிட்டு ஸ்டெப்ஸில் ஏறி போனேன். எனக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு, ஆனால் அதை நான் வெளியே காட்டிக்கல. அவளுக்கும் என் பயம் புரிஞ்சது போல். என்னாச்சு, ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு என்கிட்ட கேட்டாள். நான் எதுவும் சொல்லலை. ஸ்டெப்ஸில் நடந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் போயிட்டோம். அங்கே போய் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் நின்றுட்டேன். அவள் ஆர்வமாக, இதான் உங்கள் வீடா அப்படின்னு என்கிட்ட கேட்டாள். நான் இல்லை, இது இல்லை, செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்படியே இங்கே நின்றுட்டுருக்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடி அவள் நடந்து மேலே போனான். நான் பயந்துட்டே அவளை ஃபாலோ பண்ணி பின்னாடி நடந்து வந்துட்டு இருந்தேன். மேலே போனவன் என்னை திரும்பி பார்த்தா. நான் சைலண்ட்டாக வந்துட்டு இருந்ததை பார்த்துட்டு என் கையை பிடிச்சி இழுத்துட்டு வா போகலாம் அப்படின்னு பிடிச்சி இழுத்துட்டு போனான். அப்படியே நாங்கள் நடந்த அந்த ஸ்டெப்ஸோட வராண்டாவுக்கு வந்துட்டோம். அந்த இடத்துக்கிட்ட போனது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு அவள் கையை பிடிச்சி நிறுத்திட்டேன். அவள் என்னடா அப்படின்னு ஷாக்காக என்கிட்ட கேட்டாள். எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரில. அவளை அப்படியே பார்த்துட்டு இருந்தேன்னா அவள் கையை பிடிச்சி அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டேன். அவள் யாராவது வரப்போகிறாங்க விடு அப்படின்னு சொன்னான். நான் நிறைய டைம் அங்கே நின்று தான் அவகிட்டே நான் ஃபோன் பேசிகிட்டு இருப்பேன். அந்த வராண்டாவில் நிற்கிறது மோஸ்ட்லி யாருக்கும் தெரியாது, நமக்கு தெரியும் ஆனால் அவங்களுக்கு தெரியாது. அதனால் நானும் தைரியமாக அவளை ஹக் பண்ணிவிட்டு நின்றுட்டு இருந்தேன். நான் ஹக் பண்ணிகிட்டு இருக்கிறத வச்சே அவள் ஏதோ பிரச்சனையும் புரிஞ்சுக்கிட்டாள். அவள் என் ஃபேஸை பிடிச்சிக்கிட்டு ஏன் என்னாச்சு அப்படின்னு திரும்பவும் கேட்டாள். அவகிட்ட நான் ஒன்றே ஒன்று தான் சொன்னேன், சப்போஸ் எங்கள் அம்மா ஏதாவது சொன்னால் கோச்சிக்காத ப்ளீஸ் அப்படின்னு சொன்னேன். அவள் என்ன என்ன நினச்சான்னு தெரில இறுக்கமாக ஹக் பண்ணிக்கிட்டாள். ஹக் பண்ணிவிட்டு என்கிட்ட ஒன்று சொன்னான், பயப்படாத சரியா, நம்ம லவ் பண்ணுறதெல்லாம் உங்கள் அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னான். எனக்கு சிரிப்பே வந்துடுச்சு. லூசு, நான் அதை சொல்ல வரல அப்படின்னு நான் நடந்ததை சொல்ல வரதுக்குள்ளே என் கையை பிடிச்சி தரத்தரம் இழுத்துட்டு மேலே போயிட்டா. நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ வாசல் வரைக்கும் வந்து நின்றுட்டோம். செப்பலெல்லாம் கழட்டி விட்டுட்டு ரெண்டு பேரும் நின்றுட்டுருக்கோம். அந்த டைமில் எனக்கு எங்கள் ஸ்கூல் ஞாபகம் தான் வந்துச்சு. ஏதாவது தப்பு பண்ணிட்டா ஸ்டாஃப் ரூம்க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் வந்து போயிடுவாங்க. அப்போ நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் அங்கே போவோம். என்ன தான் கிளாஸ்லேருந்து நாங்கள் கெத்தாக கிளம்பி போனாலும் அந்த ஸ்டாஃப் ரூம் கிட்டே போனதும் ஒரு மாதிரி பயம் வந்துடும். ஏன்னா யார் ஃபஸ்ட்டு இப்போ உள்ளே போகிறது அப்படின்ற ஒரு பயம். ஸோ நீ போ நீ போன்னு சொல்லி மாறி மாறி எங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்ருப்போம். அப்படி தான் அப்போ எனக்கும் இருந்துச்சு. நீ ஃபஸ்ட்டு உள்ளே போ அப்படின்னு அவகிட்ட சொன்னேன். அவள் ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்துட்டு மெதுவாக என்கிட்ட வந்து ஒன்று சொன்னான், ஏ லூஸ் இது உங்கள் வீடு, நீ தான் ஃபஸ்ட்டு போகணும் அப்படின்னு சொன்னான். என்னவே இப்படி சொல்கிறாலே, நானும் யோசிச்சுட்டு எட்டி பார்க்கலாமா அப்படின்னு போயிட்டு இருந்தேன். டக்குன்னு என்னை பிடிச்சி உள்ளே தள்ளி விட்டா. தடுமாறி உள்ளே போய் நான் நின்னேன். நல்ல வேலை எங்கள் வீட்டு ஹாலில் யாரையுமே காணோம். நான் திருப்பி அவகிட்ட வந்துட்டு ஏ நீயே உள்ளே போய் எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு சொன்னேன். அவ்வளோதாங்க. அப்படி நான் சொன்னதும் என்ன நினச்சான்னு தெரியல, திடீர்னு வீட்டுக்குள்ளே போய் ஆன்டி ஆன்ட்டின்னு கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டாவ போச்சுடா மாட்டிக்கிடும் அப்படின்னு ஓடி போய் அந்த பக்கம் ஒளிஞ்சிக்கிட்டேன். பயத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. அந்த மாடியிலேருந்து குதிச்சு ஓடிடலாமான்லாம் யோசித்தேன். அப்போ எங்கள் அம்மா வாய்ஸ் கேட்டுச்சு, யாருமா நீ, உனக்கு யார் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்காக ஆன்ட்டி நான் உங்கள் பையனோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னான்.
நான் எல்லாத்தையும் வெளியே நின்று ஒட்டு கேட்டுட்டு இருந்தேன். எங்கள் அம்மா, அவன் ஃப்ரெண்டாம்மா நீ, அவன் எங்கே அப்படின்னு கேட்டாங்க. அவனா, அவன் வெளியே தான் இருக்கான் ஆண்டி அப்படின்னு. அவ்வளோதாங்க, ஓடுறா ஓடுறான்னு வேகமாக செப்பலை போட்டுட்டு இறங்கி ஓடலான்னு போகிறதுக்குள்ள எங்கள் அம்மா டக்குன்னு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. நான் அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி செப்பல்லாம் கழட்டி விட்டுட்டு அப்போ தான் வர மாதிரி வந்தேன். எங்கள் அம்மா என்னையே முறைச்சி பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. சரி, எதையாவது சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர மலமா அப்படின்னு சொன்னேன். அவங்க என்கிட்ட எதுவுமே சொல்லலை. அவங்க பாட்டுக்கு உள்ளே போயிட்டாங்க. ஒருவேளை கோபமாக இருக்காங்களோன்னு நினச்சிக்கிட்டு நானும் உள்ளே வந்தேன். உள்ளே வந்து பார்த்தா ஒரு வில்லி ஒருத்தி நின்றுட்டு இருந்தா. வேறு யாரும் இல்லைங்க, என் அக்கா தான். என் ஆளையே குறுகுறுன்னு பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தா. நான் வந்ததை பார்த்துட்டு அவளும் அவளோட ரூம்குள்ளே போயிட்டா. என் ஆளும் எந்திரிச்சு எங்கள் அம்மா கிட்டே போய் ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஹாப்பி தீபாவளி ஆண்டி அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மாவும் லைட்டாக சிரிச்சுட்டு எதுக்குமா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வாங்கினாங்க. வாங்கினா அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சமையல் கட்டுக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ ஹாலில் நானும் அவளும் மட்டும் தனியாக உட்காந்துட்ருக்கோம். அவள் சுற்றி சுற்றி எங்கள் வீட்டையே பார்த்துட்டு இருந்தாள். என்னோடய ஃபோட்டோஸ்லாம் அப்போ நான் ஒட்டி வச்சுருப்பேன், அதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாள். அம்மாவும் உள்ளே போயிட்டாங்க, அக்காவும் உள்ளே போயிட்டாங்க. ரெண்டு பேரும் அவளை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுது. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போச்சு. அவளை ஏன் எல்லோரும் இப்படி இன்சல்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நான் அவளை பார்த்தேன். ஆனால் அவளோட ஃபேஸில் கொஞ்சம் கூட வருத்தமே இல்லை. அவள் ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே அவள் என்னை பார்த்தா. நானும் அவள் ஃபேஸை பார்த்து சாரி அப்படின்னு சொன்னேன். அதுக்காக இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சைகை காட்டிட்டு எந்திரிச்சு டக்குன்னு சமையல் கட்டுக்குள்ளே போயிட்டா. எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. உள்ளே போனவன் டக்குன்னு எங்கள் அம்மா கிட்டே போய் ஏதோ பேசினான். என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே போனான். அவள் வந்ததை எங்கள் அம்மா எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். நீ அங்கேயே உட்கார், நான் அவனுக்கு டீ போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஏதோ சமையல் கட்டுக்குள்ளே குசு குசுன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு சரியாக கேட்கல. நானும் சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருந்தேன். அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற சத்தம் கேட்டு எங்கள் அக்கா அவளோட ரூம்லேருந்து என்னை எட்டி பார்த்தா. யார் இவ அப்படின்ற மாதிரி சைகையிலே கேட்டா. எனக்கு செம கடுப்பாக இருந்துச்சு. மரியாதையே போயிடு அப்படின்னு நான் சொன்னேன். அவ்வளோதான், உருன்னு மூஞ்ச வச்சுக்கிட்டு உள்ளே போயிட்டா. வந்த கோவத்துக்கு என் ஃபோன் எடுத்து எங்கள் அக்காவுக்கு நான் மெசேஜ் பண்ணேன். வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்காங்க, இப்படியா ரெண்டு பேரும் உள்ளே போய் உட்காந்துட்டு இருப்பீங்க, அவளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு திட்டினேன். எங்கள் அக்கா அதை பார்த்தாலும் என்னன்னே தெரில. அவகிட்டேருந்து ரிப்ளையே வரல. இப்போ எங்கள் அம்மா வர சவுண்டு கேட்டுச்சு. சரின்னு நான் ஃபோனை உள்ளே வச்சுட்டு உக்காந்துட்டு இருந்தேன். அங்கே பார்த்தா என் ஆளும் எங்கள் அம்மாவும் சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன பண்ணா இவ, எங்கள் அம்மா இவ்வளோ நார்மல் ஆகிட்டாங்களேன்னு ஷாக்காக பார்த்துட்டு இருந்தேன். என் ஆள் கையில் ஒரு கப் டீ வச்சுருந்தேன். எங்கள் அம்மா அவங்க ரெண்டு கையிலையும் ரெண்டு கப் டீ வச்சுருந்தாங்க. ஸோ நானும் ஒன்று எனக்கு இன்னொன்று எங்கள் அக்காவுக்கு போட்டிருக்காங்க போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு கப்பை வந்து வாங்கினேன். வாங்கினது எங்கள் அம்மா இன்னொரு கப்பை கொடுக்கறதுக்காக திரும்பினாங்க. நானும் அதை வாங்கிட்டு அவளை பார்த்தேன். ஆனால் அவள் உட்காருவான்னு நினச்சா, ஆனால் அவள் சேரில் உட்காருவான்னு நினச்சா அவள் பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டு இருந்தாள். என்ன இவள் எங்கே போகிறா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அம்மாவும் அப்படி தான் அவளை பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கே போகுது இந்த பிள்ளை அப்படின்ற மாதிரி. அவள் பாட்டுக்கு எங்கள் அக்கா ரூம்குள்ளே போயிட்டா. ஐயோ, வில்லி ரூம்குள்ளே போகிறாளேன்னு ஒரு மாதிரி பயமாயிருச்சு. உள்ளே போனவன் எங்கள் அக்கா கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டா. என்னாச்சு உங்களுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாள். இவ வந்ததை அவளும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இல்லை, சும்மா தான் படுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவளும் சொன்னான். அப்படியா, சரி ஓகே, இந்தாங்க டீ அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட டீயை கொடுத்தா. வாங்க வெளியே உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கையோட கூட்டிகிட்டும் வந்துட்டா. அவள் வரமாட்டான்னு நான் நினச்சேன். ஆனால் இவள் கூப்பிட்டோன்னா அவளும் வந்துட்டா. எனக்கு சத்தியமாக நம்பவே முடியல. என்னெல்லாம் யாராவது இப்படி இன்சல்ட் பண்ணால் நான் சைலண்ட்டாக உட்காந்துருவேன். இந்த மாதிரிலாம் நான் போய் பேசவே மாட்டேன். பேசுகிறதுக்கும் எனக்கு தைரியம் இருக்காது, ஏன்னா அவங்க திருப்பியும் இன்சல்ட் பண்ணிடுவாங்களோன்னு. ஆனால் இவ்வளோ பாருங்கள், கோபமாக இருக்க ரெண்டு பேர்கிட்ட பேசினது மட்டும் இல்லாமல் அவங்கள அப்படியே நார்மலாக்கிட்டா. உண்மையாகவே ஆள் செம கிரேட்டில். எனக்கே அவளை நினச்சி ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. நானும் எங்கள் அம்மா கொடுத்த டீயை குடிக்காமல் அவளை அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு சொல்ல முடியாத ஒரு மாதிரி ஃபீல். எங்கள் அம்மாவும் டக்குன்னு ரூம்குள்ளே போய் டவல் எடுத்துகிட்டு வந்தாங்க. வந்து தலை தொடமா ஈரமாக இருக்குப்பார் அப்படின்னு அவகிட்ட சொன்னாங்க. இவளும் இல்லை ஆன்டி பரவாயில்ல அப்படின்னு சொன்னான். அதுக்கு எங்கள் அம்மா, சளி பிடிக்க போகுது, நீ ஃபஸ்ட்டு உள்ளே போய் ஃபுல்லாக தொடச்சிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அம்மா சொன்னதை கேட்டதை எங்கள் அக்காவும், நீங்கள் வேணால் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு என் ஆள்கிட்ட கேட்டா. அவள் அப்படி சொன்னது எனக்கு இன்னும் கடுப்பாயிருச்சு. நீயே குண்டு, உன் ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டால் அவளுக்கு லூஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். எங்கள் அக்கா என்னை அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருந்தா. எங்கள் அம்மா சிரிச்சிட்டாங்க, அவளும் சிரிச்சிட்டா. என்னையும் போய் நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக என் ரூமுக்கு போனேன். என் ரூமுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். நான் உள்ளே போனதுக்கப்புறமா அவங்க பேசிகிட்டு இருக்க சவுண்ட் வந்து எனக்கு உள்ளே கேட்டுகிட்டே இருந்துச்சு. எனக்கு அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நான் வெளியே வந்து பார்த்தா பயங்கரமாக ஏதோ எல்லோரும் சிரித்து பேசிகிட்டு இருந்தாங்க. நானும் போய் உட்காந்து அவங்க பேசுகிறதையே பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அம்மாவும் நீ என்ன பண்ணுற, என்ன ஒர்க் பண்ணுறேன்னு அது இதுன்னு சொல்லி எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. எங்கள் அக்காவும் நிறைய கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாள். ஆனால் இவள் கேட்குற கொஸ்டினுக்கெலாம் சலிச்சிக்காமல் பதில் சொல்லிகிட்டு இருந்தாள்.
அதை பார்க்குறக்கே நல்லா இருந்துச்சு. ஆனால் மழை வேறு இன்னும் நிற்கவே இல்லை. இவளை நான் கூட்டிகிட்டு போய் அவங்க ஊரில் வேறு விடணும். ஸோ நம்ம கிளம்பலாமா அப்படின்னு அவகிட்ட சொன்னேன். அவ்வளோதாங்க, அவளுக்கு மூஞ்சே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எங்கள் அம்மாவும் நீ மறுபடியும் இன்னொரு நாள் வாமா அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அம்மா அப்படி சொன்னதுக்கப்புறம் தான் அவளுக்கு செம ஹாப்பி. அது அவளுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் செம ஹாப்பி. சரின்னு நான் எங்கள் அம்மாட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புனேன். சீக்கிரமாக இந்த பொண்ணை வீட்டில் விட்டுட்டு நீ வந்துடு அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அங்கேருந்து கிளம்புனேன். இவளும் செப்பல்லாம் போட்டு கிளம்புனா. அந்த டைமில் எங்கள் அக்கா வந்து என்கிட்ட ஏதோ பேசுகிறதுக்காக வந்தான். என்கிட்ட வந்துட்டு அந்த பிள்ளை வச்சுருக்கிறது ஐஃபோனா அப்படின்னு கேட்டா. கேட்குறதுக்கு எவ்வளவோ இருக்குது, இதையா நீ கேட்பேன்னு நினச்சிக்கிட்டு, ஆமாம் அது ஐஃபோன் தான் அப்படின்னு சொன்னேன். அதுக்காக ஐஃபோன்லாம் வச்சுருக்கா, பொண்ணு சமரிச்சு போல அப்படின்னு கிண்டல் பண்ணான். நானும் ஆமாம் அவள் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் வந்துட்டேன். எங்கள் அக்காவுக்கு செம ஷாக்கு. நாங்கள் அப்படியே ரெண்டு பேரும் மறுபடியும் ஸ்டெப்ஸில் இறங்கி நடந்து வந்தோம். அந்த வராண்டாவை பார்க்கும்போது எனக்கு மறுபடியும் அவளை ஹக் பண்ணும் போல் இருந்துச்சு. ஆனால் விதியை பாருங்கள், போகும்போது யாருமே இல்லாமல் நாங்கள் போனோம். இப்போ ரிட்டன் எங்கள் அம்மாவே எங்களை வழி அனுப்பி விடுறதுக்காக கீழே வரைக்கும் வராங்க. சரி இதுவும் நல்லா தான் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் வந்து கிளம்புனோம். எங்கள் அம்மா கீழே நின்று டாட்டா காட்டிகிட்டு இருந்தாங்க. அவளும் என் பைக்கில் பின்னாடி ஏறி உட்காந்துட்டு செம்ம ஹாப்பியாக டாட்டா காமிச்சிட்டு இருந்தேன். நானும் அப்படியே பைக் எடுத்துகிட்டு மெயின் ரோடுக்கு வந்தேன். மெயின் ரோடு போய் பைக்கு ஓரமாக நிறுத்திட்டு என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணேன். இவளை கூட்டிகிட்டு போய் காட்டலாமேன்னு சொல்லிட்டு. எங்கே இருக்கீங்கன்னு கேட்டேன். அவரும் நான் வீட்டில் தான் இருக்கேன், நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்னார். சரி நான் அங்கேருந்து கிளம்பலான்னு கிளம்புனேன். அப்போ என் ஆள் என்கிட்ட வந்துட்டு ஆன்டி ரொம்ப அழகாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னான். நானும் ஆமாம் எங்கள் அம்மா ரொம்ப அழகு அப்படின்னு சொன்னேன். ஓ உன் அழகெல்லாம் ஆன்டிக்கிட்டேருந்து வந்தது தானா அப்படின்னு அவள் கேட்டான். எனக்கு சிரிப்பே வந்துருச்சு. கலாய்க்கு அதை சும்மாரு அப்படின்னு சொன்னேன். நாங்கள் ரெண்டு பேருமே அந்த டைமில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். ஹாப்பியாக இருந்தால் அவள் என்ன பண்ணுவாள், வா நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டான். அதானே நீ இன்னும் கேட்கலையா நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரோட்லேயாவா எடுக்கிறது அப்படின்னு கேட்டேன். அவளும் ஆமாம் எடு அப்படின்னு சொன்னான். சரின்னு நானும் என்னோடய ஃபோன் எடுத்து பைக்கில் உட்காந்துக்கிட்டே அப்படியே செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருந்தோம். எடுத்துகிட்டு இருக்கிறப்பமே ரோட்டில் எல்லோரும் எங்களையே பேன்னு பார்த்துட்டு போனாங்க. நாங்கள் யாரையும் கண்டுக்கல. அப்படி எடுத்துகிட்டு இருக்கிறப்ப திடீர்னு எனக்கு கால் ஒன்று வந்துச்சு. நானும் அதை கட் பண்ணி விட்டுட்டு திரும்ப எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போன்னு பார்த்து ரோட்டில் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு ஏதோ சவுண்டு கட்டுச்சு. யார் அது அப்படின்னு திரும்பி பார்த்தா எங்கள் ஏரியாவில் இருக்க ஃப்ரெண்ட் ஒருத்தன் பைக்கில் வந்தான். ஏண்டா ஃபோன் பண்ணால் கட் பண்ணி விடுறியா நீ அப்படின்னு சொன்னான். இல்லைடா நான் செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தேனா அதான் கட் பண்ணி விட்டேன், அதுக்கப்புறமா உனக்கு பார்த்துட்டு கூப்பிடலான்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னேன். அவனும் ஓ ஆள் கூட இருக்க பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி தீபாவளிடான்னு ஏன்டையும் சொன்னான், அவகிட்டையும் சொன்னான். அவளும் அவனுக்கு ஹாப்பி தீபாவளி அப்படின்னு விஷ் பண்ணான். அதை அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டானாட்டுருக்கு. அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏய் ரெண்டு பேரும் பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போனான். மழை இன்னும் நிற்கலை. ஸோ நாங்கள் அப்படியே மழையில் நினச்சிட்டு எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து போனோம். அங்கே போய் இவளை பார்த்ததும் அவருக்கு செம ஷாக்கு. நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டார். அதுக்கு நான் காலையிலேருந்து நடந்த கதையெல்லாம் சொல்லிவிட்டு சும்மா அப்படியே உட்காந்து ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தோம். சரி அப்படியே பேசிகிட்டு இருக்கிறப்பவும் எனக்கு தோணுச்சு, சரி இன்றைக்கி தீபாவளி வேறு, அவளை கூட்டிகிட்டு கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். நாங்கள் கிளம்புறத பார்த்துட்டு இவர் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காமல், எங்கே இவ்வளோ அவசரமாக கிளம்புறீங்க, ஓ படத்துக்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்டார். நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா கோயில் தான் போகிறேன்னு சொல்ல போகிறதுக்குள்ள அவளும் ஆமாம் ஆமாம் நாங்கள் வேதாளம் படத்துக்கு போகிறோமே அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டா. எனக்கே ஷாக் ஆகிடுச்சு, அவருக்கும் அது ஷாக்கு தான். ஏன்னா நான் தளபதி ஃபேன், அவருக்கு நல்லாவே தெரியும். இவர் தள படத்துக்கு அப்படின்னு என்னை பார்த்து கேட்டார். எனக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதுனே தெரில, ஒரு மாதிரி திரு திருன்னு முழிச்சிட்டு இருந்தேன். அதை பார்த்து அவருக்கு ஒரே சிரிப்பு. நானும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவரை பார்த்து சிரித்தேன். இப்போ நான் அவகிட்ட நான் விஜய் ஃபேன்னு சொன்னால், அதனால் என்ன நான் தள ஃபேன், நீ படத்தை கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லுவாள். நான் தள படத்துக்கு ஃபஸ்ட்டே போனதே இல்லை. இவள் மறுபடியும் ரொம்ப ஆர்வமாக என்னையே பார்த்துட்டு இருந்தான். இவள் மறுபடியும் என்னையே ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தான். சரி ஓகே, காதலுக்கு மரியாதை கொடுக்கணும்னு எங்கள் தளபதியே சொல்லியிருக்கார். சரி இவளுக்காக அந்த படத்துக்கு போவோன்னு முடிவு பண்ணேன். என்ன பண்ணேன், எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? இப்போது நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் லவரை உங்கள் வீட்டுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போயிருக்கீங்களா? யாருமே இல்லாதப்போ கூட்டிகிட்டு போன கதையெல்லாம் நான் கேட்கல. ஃபேமிலிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போயிருக்கீங்களா? அப்படி போயிருந்தா எப்போன்னு சொல்லுங்கள். அப்போ உங்கள் லவரை பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, என்ன நடந்துச்சுன்றதெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வெயிட் பண்ணிட்டுருப்பேன். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் கமெண்ட் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா உங்கள் எல்லோரு சப்போர்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், லாஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் கொடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ டேக் கேர் கைஸ், பி சேஃப் அண்ட் பி ஹாப்பி. அண்டில் சி நெக்ஸ்ட் டைம், ஐ அம் யுவர் லாஸ்டர். சீக்கிரமாக கேட்கலாம்.